எந்த இடத்துல வந்து என்ன கேட்கறதுன்னு உனக்கு இல்ல, யார் நீ அப்படின்னா, இல்லப்பா எனக்கு வந்து உன்னுடைய தர்ம பலன்கள் எல்லாம் கொடுங்க. அப்போ அவனே சொல்லுவான், எங்கிட்ட பிச்சை போறதுக்கு என்ன இருக்கு சொல்லு. என் உயிரை தவிர என்ன, அந்த உயிராலேயே நீ எனக்கு அர்க்கியம் பண்ணு, அந்த அம்பை எடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து என் கையில அர்க்கியம் பண்ணி ப்ராமிஸ் பண்ணு, என்னுடைய புண்ணிய பலன்கள் பூரா உன்னை சேரட்டும்னு பண்ணு அப்படின்னு. அப்பேற்பட்ட பதவியை கொடுக்குற அவ்வளோ சூக்குமதாரியாக இருந்தால், தெய்வம் போல இருந்தால் தான் இந்த மாதிரி கேட்க முடியும். சாகர சமயத்தில் கூட என் உயிரை வேஸ்டாக போக விடாமல் அந்த புண்ணிய பலன்களெல்லாம் கூட கொடுக்க முடியும் அப்படின்றது எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க பாருங்கள். அப்பேற்பட்ட பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி கேட்குறவன் வந்து சாதாரண மனுஷனாக இருக்க மாட்டான். நீங்கள் யாருன்னு கேட்பான் உரிமையாக. அப்படிதான் நம்ம ஆன்ம ஞானத்துல உள்ள போய் நிற்கும் போது நம்மளுடைய சின்சியரிட்டியும் நேர்மையும் கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி போய் நிற்கும், புரியுதா? அப்ப பெரும்பொருள் வந்து அப்படியே வந்து இறக்கும். அப்படிதான் அந்த தாய்மானவர் பாடுறார், ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும், ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார், அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். உடனே அடுத்த இதுலையும் பாடுறாரு, அதுவென்றால் எதுவென அடுக்கும் ஓர் சங்கை. அது அதுன்னு இந்த இந்துஸ்ல என்னமோ அதுவாயிருக்கிறாய் இதுவாயிருக்கிறாய் என்னமோ அது அதுன்னு சொல்றாங்களே, அந்த அதுன்னா என்னன்னு சந்தேகம் வருமா எல்லாருக்கும். அதுவென்றால் எதுவென்றே அடுக்கும் ஓர் சங்கை, ஆதலினால் அதுவெனலும் அறவே விட்டு மது உண்ட வண்டெனவும் ஜனகாதி சுகர் முதலோர் வாழ்ந்தார் என்றும், பதியந்த நிலைதனில் ஆண்டபடிக்கு நிர்விகற்ப சமாதியால் இந்த கதியின்றி உறங்கேன் மேற்கருமம் பாறேன் அப்படின்றாரு. ஒரு உத்தம சிஷ்யனா அவர் சொல்றாரு. இதை பத்தியெல்லாம் சுக மகரிஷி அனுபவிச்சிட்டார், வாழ்ந்துகிட்டே அனுபவிக்கிறார். அவருக்கு 4 பொண்டாட்டி, ஏகப்பட்ட குழந்தைங்க, அப்படியே பரபிரம்மமா இருந்தார். ஜனக மகாராஜான்றவர் ஆட்சியே நடத்தினார். ஸோ இந்த மாதிரி சந்தேகப்பட மாட்டேன் இனிமே நான், அகந்தையை கடந்து மனத்தை கடந்து புத்தியை கடந்து ஆ பொருள் இருக்குன்றது எனக்கு நிச்சயமாகி போச்சு. அது ஒரு நிர்விகற்ப சமாதியாக போய் முடியுன்றதும் எனக்கு தெரியும். அதனால் அதில் முழுசாக என்னை ஈடுபடுத்திடுவேன். இனிமேல் ஒரு கருமத்தையும் நான் வெளில பண்ணுற கர்மங்களெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அது நிகழ்ந்தால் நிகழட்டும், நிகழாட்டி போட்டுன்னு அந்த காலத்தில் தாய்மானவர் எழுதுறார். பொறுமா, இந்த கதியின்றி உறங்கேன் மேற்கருமம் பாறேன், பொறுங்களா? அப்போ கர்ணன் அந்த அளவுக்கு போறாங்க இவங்க சாதகத்துல, போறாங்க எங்கேயுமே பின்னாடி பாக்குறது இல்ல. இது எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு இவங்களுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை புத்தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா தான் உடனே கேஷ் பண்ற ஐடியாலாம் வரும். இதை எப்படி பேக்கேஜா போடலாம், அதை எப்படி பேக்கேஜா போடலாம், எப்படி மாத்தலாம், நம்மளையே எப்படி ஒரு ஆப்ஜெக்டா மாத்தலாம், ப்ரோச்சர் எப்படி அடிக்கலாம், அதை எப்படி அடிக்கலாம், இதெல்லாம் வரும். அது எல்லாமே அங்க கிடையாது. அங்க போய் முழுசா ஐக்கியமாய் காலை 2.5 கலந்துருந்தோம். சோ இப்படி வந்து இந்த சமயத்துல வந்து என்னுடைய புண்ணிய பலத்தையும் தர்ம பலத்தையும் பலன்களையும் யாச்சகமா பெறுகிறீர்களால் நீர் வந்து சாதாரண ஆள் கிடையாது யாருன்னு உடனே அவருடைய விஸ்வரூபம் தானா வெளில வந்துடும், புரியுதுங்களா? நம்மளுடைய சின்சியரிட்டிக்கு இறைவன் வந்து நிக்கணுமே தவிர, நம்ம போய் இறைவனை கூட வான்னு கூப்பிடக்கூடாது. பொறுப்பா, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின், பொறுமா. அங்க கூட ஆசை மயமா ஈசனை எதிர்பார்க்க கூடாது, ஆசையை அறுத்துட்டு நிக்கணும். மொத்த நிர்வாணம், அதனாலதான் அதுக்கு ஒரு பேரே நிர்வாணம்னு கூட சொல்லுவாங்க மோட்சத்துக்கு, புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அதுக்குள்ள வேலை இருக்கு. அது தப்பான வேலை இல்லை. அது எவ்வளவுக்கு எவ்வளவு கருணையாவும் அன்பாவும் பாசமாவும் நேசமாவும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ, ஃபஸ்ட்டு நமக்குள்ள நம்ம மனத்துக்கு நம்ம புத்திக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே சித்திச்சிரும் உடனே. அப்போ விஸ்வரூப தரிசனம் கம்ப்ளீட்டாக தெரியும். அந்த விஸ்வரூபத்தில் எல்லாம் தெரியும். விஸ்வரூப தரிசனம்ன்றது என்ன, கம்ப்ளீட் காஸ்மாஸ் மைண்ட்லேருந்து வருது தெரியும், வேற ஒன்றும் இல்லை. கெட்டதும் வருது தெரியும், ராட்சசர்கள் வருது தெரியும், கொடிய மிருகங்கள் தெரியும், நல்லவர்கள் தெரிவாங்க, சாதுக்கள் தெரிவாங்க, ரிஷிகள் தெரிவாங்க, புரியுதுங்களா? எல்லாம் இரட்டைகள் எல்லாம் வருது தான் வந்து, ஒரே ஆயுதங்களும் தெரியும், சாந்தமான மலர்கள் தாமரை மலர் அது இதுன்னு எல்லாமும் தெரியும். இப்படி தான் அதனுடைய தன்மை. இப்போ மேற்கொண்டு போயிடுவோமா? நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 3 குணங்களை பார்த்தோம். இந்த 3 குணங்களை கடந்து புத்தி அகங்காரம் மனசு
பிரகிருதியே குணமயமா இருக்குன்னும் பொழுது தனி புத்தியும் தனி அகங்காரமும் தனி மனசுமும் இதால தான் வியாபிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இதுக்கு கீழே வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தினுடைய ஆளுமைக்கு கீழே வருது என்னன்னா அஞ்சு விதமான ஞான புலன்கள். எல்லாம் சக்திய மனத்தினுடைய சக்திய அகந்தையினுடைய சக்திய புத்தியினுடைய சக்தியை இதெல்லாம் எப்படி இருக்கு, மூன்று குணமயமா இருக்கு. அதுல சத்துவகுணம் மிளறலாம், இல்லாட்டி கொஞ்சம் கலப்பு இருக்கலாம், ராஜச குண கலப்பு இருக்கலாம், தாமச குண கலப்பு இருக்கலாம். இப்படி வந்து கண்ணுக்கு அந்த மாதிரியான சக்தி வருது. மூன்று குணக்கலப்போட கண்ணு பார்க்குது, இல்லாட்டி சத்துவகுணமாகவே இருக்கு, கெடுதல்களே தெரியல, நல்லது தான் தெரியுது, இல்லாட்டி கெடுதல்கள் மட்டும்தான் தெரியுது. புலன்கள் உள்பட எல்லாமே கரெக்டாக இருது இல்லை. பிரகிருத்தினா என்னங்க, மேனிஃபெஸ்டேஷனுங்க. அதனால தான் வந்து தேள் இருக்கிற விஷமும் இருக்குது, விஷம் கொடுக்குற தேளும் இருக்குது, நல்ல புழுக்களும் இருக்குது. நல்லது கெட்டது சூழ்ந்து பார்க்குறோம்ல நம்ம. சாதாரண பாம்பும் இருக்குது, விஷம் உள்ள பாம்பும் இருக்குது. பெரிய மிருகமாக இருந்தாலும் அடங்கின யானைகள் இருக்குது, மதம் கொண்ட யானைகளும் இருக்குது. அங்கேயும் குணக்கலப்பு தானே, எல்லா உயிரினங்களும் குணக்கலப்பை காமிக்குதா இல்லையா? சிலதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு காளையாக பிறக்குது, சாதாரண காளைகளும் இருக்குல்ல சாந்தமாக. எல்லா இனங்கள்லையும் இந்த மூன்று கலப்பு இருக்குது. எல்லாம் சைக்கிளில் பெருசாக வந்துக்கிட்டே இருக்கு, வந்து வந்து போட்டிருக்கு. ஸோ அவைகளுடைய இப்போ வந்து ஒரு நாயே சாந்தமாக இருக்குன்னா அது கண்ணு சாந்தமாக இருக்காது, கேட்கணும் கரெக்டா? நீங்களே உள்ள நல்லவர்னா நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நல்ல இதை நோக்கி தான் இருக்குமே தவிர அந்த வார்த்தையை விகல்பமாக கூட எடுத்துக்க மாட்டாங்கல்ல, உங்கள் பார்வையை விகல்பமாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல. உங்களை நம்பிட்டாங்கன்னா, நல்லவர்னு ஒருத்தர் நம்பிட்டாங்கன்னா உண்மையாகவே நீங்களும் நல்ல மனமாக இருந்ததுன்னா, சத்துவ மனமும் நிறைய சத்துவ மனத்தினுடைய காம்பினேஷன் நிறைய இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செய்கைகள் உங்களுடைய உடம்பில் இருக்கிற அவயவங்கள் எல்லாமுமே சத்ததானே தெரிவிக்கும். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, உள்ளத்திலே ஒளி உண்டானால் வாக்கினிலே அருள் உண்டாகும்னுவாங்க. உள்ளத்தில் என்ன ஒளி வருது, ஆன்மப்பொருளினுடைய ஒளியை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நான் இது இல்லாமல் இந்த கூட்டம் இல்லாமல் அப்போ அது நிரம்பிடும். அப்போ என்ன ஆகும், மனம் வந்து அப்பேற்பட்ட ரேடியண்ட் மனமாக இருக்கும். நீங்கள் இருந்தாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், நீங்கள் ஒன்றும் பேசக்கூட வேண்டாம். ஞானிகள் சன்னிதெல்லாம் அப்படி தான் இருக்கும், எதையோ பண்ணி தான் அவர் சாதிக்கணுன்றது அவசியம் இல்லை. ஒரு குழந்தை மழலையான குழந்தை, 6 மாதம் குழந்தை, 9 மாதம் குழந்தை இன்பம் கொடுக்குதா இல்லையா? வீட்லேயே எல்லாரும் ஒரு இதுவாகிடுறாங்களா இல்லையா? இப்போ ஏற்பட்ட ஏழ்மையான ஃபேமிலியாக இருந்தால் கூட அதனுடைய ஈர்ப்பு ஒரு மேக்னட்டிசம் இருக்கா இல்லையா? தெய்வீகத்தன்மை பூரா அதுக்குள்ளே இருக்கா இல்லையா? ஏன்னா சத்துவகுணம் தான் அது பூரா. அப்புறம் இந்த சிருஷ்டியே வந்து சத்துவகுணத்தில் இருக்குது, போருமா? வேற என்ன வேணும்? மாயையினுடைய சத்துவகுணத்தில் உற்பத்தியாகிறது சிருஷ்டியாக. ஏன்னா ஆர்டர் பிசகிறதே இல்லை, எந்த ஆட்டமும் வந்து தப்பாக மாறுறதே இல்லை. மாறிச்சுன்னா அப்பகலிப்ஸ், பிரளயம். பூமியினுடைய ஆர்பிட் வந்து அதுலேயே போயிட்டு இருக்கு, 1 மில்லிமீட்டர் கூட நகராது தெரியுமா? மில்லிமீட்டர் கூட நகராது. மில்லிமீட்டர் நகர்றதுன்னா கூட அதை கூட ஜோசியர்கள் வச்சிருக்காங்க, புரியுதும்பா? பருவ காலங்கள்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இந்த 3 மாதம் வந்து குளிர்காலம், இந்த 3 மாதம் வசந்த காலம், இந்த 3 மாதம் இலையுதிர் காலம், இந்த 3 மாதம் கிரீஷ்ம ருத்து, அதாவது என்னது வெயில், படு வெயில், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு எல்லாம் சகல எல்லா கம்ப்ளீட் ஆட்டம்ஸ்க்கு நியதி பொறுமா. ஸ்பேஸு, ஃபார்மு, காசேஷன், காஸ் அப்படின்னா நம்ம கண்ணெல்லாம் 5 சென்சஸ் ஆஃப் ஆர்கன் என்ன பண்ணோம், உள்ள தலைவருக்கு தான் அது, அகந்தைக்குத்தான். அந்த அகந்தையினுடைய காம்பினேஷன் எப்படி, புத்தியினுடைய காம்பினேஷன், 3 குணங்கள் எப்படி ஆட்பட்டிருக்கு, எல்லாம் ப்ரீ ரிஜிஸ்டர்ட் வேற. அதனால் இந்த உணர்ந்த தெளிவு பெற்ற ஞானி என்ன பண்ணுவான், இங்கே வாழ்ந்தா தானே, கண்ணில் எதுக்கு இருக்கணும், கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது காட்சி வந்தால் கூட அவர் வெற்றுக்கண்ணாக தான் இருக்கும். அதான் சொல்லுவாங்க,
இவரே கேட்பார் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த பறவைகள்லாம் குஞ்சு பொறிக்கும் போது அடக்காக்கும், குஞ்சு பொறிய போகுதுன்னா அடக்காக்கும், அது எப்படி அடக்காக்குதுன்னா அது உயிரை எப்படி அங்கே பாய்ச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஹீட்டு, இதனுடைய ஹார்ட் பீட் இருக்குது பார்த்தீங்களா, பறவையினுடைய தாய் பறவையினுடைய ஹார்ட் பீட்டு, அது பூரா அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற மஞ்சள் கருவை வந்து, இல்லாட்டி நம்ம அடித்து சாப்பிட்ருவோம் ஆனால் அதுக்குள்ளே உயிர் இருக்குது, அவ்வளோ செல்ஸ் இருக்குது, அந்த செல்லுக்கு வந்து லைட்டை பாய்ச்சுது, ஒவ்வொரு உயிரினும் ஒவ்வொரு விதமாக பாய்ச்சுதுன்றாங்க. ஆமை வந்து பீச்சு கரையில் முட்டையை போட்டுட்டு தாட்டு மூலமாக கடலுக்குள்ளே நீந்திக்கிட்டே இருக்குமா, அங்கே தாட்டு அலைகள் மேக்னெட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குமா, அனுப்பிச்சு அங்கே முட்டை பொறிஞ்சு அது அதுவும் நடந்து வருமா, குட்டி ஆமை. மீன்கள் பார்வையால் முட்டையை பொறிக்குமா, அங்கேயே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குமா, அதுக்கு முன்னாடியே அது அப்படியே பார்த்து தன்னுடைய முட்டைகள் தெரியும் எல்லாத்துக்கும். சேவல் பறவைகள் எல்லாம் வந்து அடக்காக்கும்பொழுது அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த த்ராப் ஹார்ட் த்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்டென்ஷனலாக இருக்குமா, இது வந்து என்னுடையது அப்படின்னு அதெல்லாம் ஃபிக்ஸ்டு, அதுக்கு டப்புன்னு உயிர் பாய்ஞ்சிரும், ஒரு சின்ன இது வந்துடும் வழியில் அதுக்குன்னு உழைக்க ஆரம்பிச்சிடும், புரியுதுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா விதவிதமான எல்லா உயிரினங்கள் எல்லாத்துக்குமே அதனுடைய எல்லாமுமே ஃபிக்ஸ்டு, எவ்ரி திங் இஸ் ஃபிக்ஸ்டு, உயிர்ப்பது ஃபிக்ஸ்டு, வாழ்வது ஃபிக்ஸ்டு, இறப்பது அதுவும் ஒரு சாதாரண இயக்கம், அஞ்சறி வரைக்கும் மனுஷங்கிட்ட மாத்திரம் அவன் இருக்கும் போதும் ஆட்டம், தூங்கும் போதும் ஆட்டம், முழிச்சுட்டு இருக்கும் போதும் ஆட்டம், கனவு கண்டா பேராட்டம், சாகும் போது கேட்கவும் வேணாம், உண்டு இல்லைன்னு மற்றவங்கள கொண்டுட்டு தான் இவன் போவான், ஆட்டமோ ஆட்டம், சரிங்களா. ஸோ இந்த அஞ்சு சென்சஸ் ஆஃப் ஆக்ஷன், அப்புறம் அஞ்சு கர்ம இந்திரியங்கள், இது வந்து பவர்ஸ் ஆஃப் சென்ஸ் பர்செப்ஷன், சென்சஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ், இது வந்து பவர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், எது கை கால், பிறப்புறுப்பு போகம் அனுபவிக்கிறதுக்குன்னே அது ஆக்ஷன், பொறுமா, அங்க இன்பம் இருக்க மாதிரி நினைக்க வைக்கிறது ப்ரீ டிட்டர்மெண்ட், எதையுமே விட்டு வைக்கல பாருங்க, டாய்லெட் போலன்னா எவ்வளவு கஷ்டம், அதுதான் அதனுடைய சுகம், பவர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். எல்லாம் அஞ்சு விதமான வாயுக்கள் இயக்குகின்றன கர்மேந்திரியங்களை, பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், உதரத்தில் இருக்கிறது உதானன், அக்னி சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே எனர்ஜியாக மாற்றுது, நீங்கள் போடுறது அத்தனையும் வடை சாம்பார் அத்து இது பருப்பு, உயிர் உள்ளது செத்தது எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்ல, எல்லாத்தையும் அது உங்கள் எனர்ஜியாக உங்களாகவே மாற்றி அதனுடைய அத்தி சூக்ஷ்ம அன்மத்தை இதை வந்து இந்த மந்தகரணங்களுக்கு அனுப்புது, புரியுதுங்களா. ஏன் ரிஷிகள் வந்து காய் கனி கிழங்குகள் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா உயிர் உள்ளதை அப்படியே சாப்பிட்டுட்டு, ஏன்னா ஆன்மானதான் ஹையஸ்ட் உயிர், உண்மை உயிர் ஆன்மா, உண்மை உயிர் வேணும்னா பொய் உயிர்களை தொடக்கூடாது, அதுவும் செத்த உயிர்கிட்ட போகவே கூடாது, நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ அதுதானே வரும், புரியுதுங்களா, தப்பு ரைட்டே கிடையாது, வாழற பர்பஸை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்கன்றது பொறுத்திருக்கு, புரியுதுங்களா. அந்த மாதிரி உதாரணம் வந்து செரிக்க பண்ணுது கம்ப்ளீட்டாக, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு இயக்கம், அந்த மாதிரி பிறப்புறுப்புக்கு வந்து போகம் போகம் துய்க்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம், அது ஒரு மனத்தினோட மயக்கம் தானே, அதுவும் இப்போ உணர்றவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையுமே விசாரிச்சு வச்சிருப்பான், அப்படி இருக்கிறவன் தான் வந்து கல்யாணம் வேணான்னு நினைப்பான், புரியுதுங்களா, ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும் இல்லை, எல்லாத்த பற்றியும் தெரியும்ல, அங்கே இருக்கிறதும் உடம்பு இங்கே இருக்கிறதும் உடம்பு, பெண்ணாக இருக்கிறதும் உடம்பு நானாக இருக்கிறதும் உடம்பு, ஆக்சுவலாக அவள் பெண் உடம்புன்னு பெண் உணர்ச்சினால அவள் ஃபீல் பண்ணுறா, உண்மையெல்லாம் ஆழ்ந்தவர்களுக்கு அவளுக்கு உடம்பு கிடையாது எனக்கும் கிடையாது, கரெக்டாக விசாரம் கரெக்டாக போச்சுன்னா எல்லாத்துக்கும் இங்கே முடிவு இருக்கா இல்லையா, எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, கரெக்டாக
சரிங்களா? அதனால தான் ரிஷிகள் கதையிலெல்லாம் கூட ஏகப்பட்ட கதைகள்லாம் இருக்குது, புரியுதுங்களா? கோபம் வருது, கோபதாபம் வருது, அது வருது, இது வருது, எல்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம் சாமா. இல்லை இந்த இவங்க அந்த இவர் பரசுராமருடைய அப்பா, அவர் பேர் என்னம்மா? பரசுராமரோட அப்பா ஜமதக்னி முனிவர். ஜமதக்னின்னு ஒரு ரிஷி, பொண்டாட்டி மேலே கோபம் வந்துடும், நாலு பிள்ளைங்களை பெற்றுருப்பார் அவர். அவரே ரிஷி, பசங்களெல்லாம் காட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா தினமும் போய் என்ன பண்ணுவாங்க, மண்ணால் பிடிச்சி கொண்டு வருவாங்க. அதாவது வந்து அவருக்கு அவர் தினம் பண்ணுற அந்த ஹோமம் யாகத்துக்கு ஆற்றுக்கு போயிட்டு ஓடின்னு இருக்கிற தண்ணியில் அங்கே இருக்கிற மண்ணிலேயே அப்படியே அந்த செகண்டு பிடிப்பாங்க பனையை, காஞ்சிரும். ஏன்னா அவங்க அவ்வளோ பதி, அதாவது என்ன சொல்கிறோம், பதிவிரதாசரம் பண்ணி, அப்படின்னா அவங்களும் அந்த அளவுக்கு ஆன்மசாதகத்தில் இருக்காங்க. அதான் ஆன்மசாதகத்தில் நீங்கள் பேருணர்வில் இருந்தீங்கன்னா அது பண்ணும், நீங்கள் நினைக்கிற பொருளாக அது மாறும், உங்களுக்கு உபயோகப்படுறதா உலகத்தையே மாற்றி கொடுக்கும். நீ எங்கேருந்து வேணால் எது வேணால் பண்ணலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி தினமே ஸ்பாட்டில் பானை, ஈரமணல் எடுத்து அது எப்படி காயின்னு தெரியாது, அதில் பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்க. அன்னைக்கு போயிருக்கும்போது அந்த தண்ணியை வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கந்தர்வர்கள் சித்தர்கள் ரெண்டு பேர் வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது அவளுக்கு தெரிஞ்சிடும், என்ன அவள் தான் கிட்டத்தட்ட ஆன்மசாதகத்தில் அப்படி இருக்காளே, அதில் ஒரு செகண்ட் மயங்கி இங்கே பிடிக்க பார்க்கும்போது இங்கே பிடிக்க வராது, பானை வராது. அவன் என்ன கொண்டு வரலையே கொண்டு வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் வந்து அவரே வந்து பார்ப்பார், பார்த்தா அவளுக்குள்ள நடந்ததெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ இது பண்ணிக்கிட்டே வருவா, ஐயோ இப்படி கலங்கப்பட்டோமே அப்படி. அப்படின்னா என்ன, தாட் லெவலில் பண்ணக்கூடாது பண்ணணுன்றது கூட கிடையாது, இவர் முழு ஆன்மஞானம் அடையில அவரும், புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணுறது, இன்னொருத்தர கண்டிஷன் பண்ணுறதே கிடையாது இங்கே. உங்களுக்கு நான் ஆன்மஞானம் வரணும்னு நான் எதிர்பார்க்கறதுக்கோசம் நான் ஆன்மஞானம் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் எதுக்கு பண்ணுறேன்னா, என் பொண்டாட்டியை திருத்தணும் தான் இந்த ஆன்மஞான கிளேசக்கே வர ஆரம்பித்தேன். நீயே திறந்து மாட்டேன், நீ கெட்டுப்படுவ, கரெக்டா? வெட்டி வேஸ்ட். இங்கே யாரையும் திருத்துறது கிடையாது, அவங்கவுங்களுக்குள்ள தாபம் வரணும், அவங்கவுங்க வந்து உட்காரணும், சரிங்களா? என் ஆம்டையான திருத்தத்துக்கு தான் நான் நல்ல கிளாஸியா போயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர் வரமாட்டேன்றாரு. இதை சொல்லி சாக்கு சொல்லி இவ்வளோ வரமாட்டா, புரியுதுங்களா? இப்படி தான் அப்படி என்னெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, வித விதமாக கண்டுபிடிப்பாங்க. நாங்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம். அப்படி வரும்போது ஆன்னு வாங்க, அப்புறம் பார்த்தா ஆளைய காணும், அவங்களே அடிச்சுட்டு போயிடும் அது, புரியுதுங்களா? அங்கே லெஃப்ட் ரைட்டுன்னு ஒத ஒத ஒதன்னு அங்கே வரும், எங்கே வருது? ஆன்மாவாது ஞானமாவது. அந்த நாட்டமே இல்லாதவனை கூட்டம் ரொம்ப கோபம் வரும்னு சொல்லுவாங்க. எவனோ சொல்லி அங்கே போய் கேளியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது உட்காந்துட்டான் வச்சுங்க, அவனுக்கு ஒன்றுமே தலைகால் வேற புரியாதா? உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதானே அந்த ஆன்மை ஞானி கடைசியில் கேட்டானா, யோ எனக்கு போக வேண்டிய வேலையும் கெடுத்துட்டு ஒரு மணி நேரம் இப்போ பஸ்ஸே இல்லையா, வேலைக்கும் போக முடியாது, இன்னைக்கு போயிருந்தானா 500 ரூபாய் வந்துருக்கியா, அதையும் லாஸ் பண்ணிட்டு புரிஞ்சுதான்னு வேற கேட்குறேன், இன்னொரு தடவை என்னை கூப்பிடு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். இதெல்லாம் தெரியாதா அவருக்கு, அதனால கூப்பிடவே மாட்டார். யாருக்கும் வந்து நான் நடத்துறேன்னு கூட சொல்ல மாட்டார். பொதுவில் வைக்கிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், வச்சிடறோம், எடுத்து சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டிப்போம், பரப்பினா பரப்பு, பரப்பாட்டிப்போம். நீ அனுபவிச்சனால பரப்பணும்னு தோணும், இதை விட ஒரு மார்க்கம் இருக்க முடியாதுன்னு தோணும், இவ்வளோ எளிதுன்னு வேற தோணும், ஏன்னா எதையுமே விட வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு அந்த அம்மா வந்து அப்படி வந்த உடனே உடனே கோபம் வந்துடுது, கோபம் தான் நிற்கிது, இது ஞானமே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க, ரிஷிகள்லாம் கூட இருந்திருக்காங்க. அதான் அல்டிமேட் ஞானம்ன்றது வந்து எல்லாத்தையும் கடந்தது, இந்த உலக விவகாரத்துக்கு உடனே ப்ரூவ் பண்ணுறதுக்கே கிடையாது. அந்த அம்மாவை தலையை வெட்டிடுவார், என்னென்னலாம் பண்ணுவார். அதுக்கு பரசுராமன் வந்து திருப்பி அதையே கேட்பான் வரமா, மீதி மூணு பிள்ளைங்க பண்ண மாட்டாங்க, அந்த பரசுராமன் மாத்திரம் உடனே கோடாலையில் எடுத்து வெட்டிடுவான். கோடாலையை எடுத்த உடனே உடனே உனக்கு என்ன வேணுமோ கேடுவார், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், என் தம்பிகள் திருப்பி உயிரோட வரணும், அவங்க மூணையும் வேற வேட்டோ சொல்லுவார், புரியுதுங்களா? எல்லாரும் உயிரோட வரணும், உயிரோட வந்துடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, ரேணுகா பரமேஸ்வரின்னு கோவில் வைப்பாங்க, வெறும் கழுத்து முண்டை மாத்திரம் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து இதெல்லாமுமே உடம்பு, உடம்பில் நான் நம்ம இல்லைங்க, பொறுமா. அந்த ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து நீங்கள் எழுந்துக்கும் போது அந்த உடம்பில் அதை டைரெக்டாக ஃபீல் பண்ணலாம். அப்புறம் தினம் ஆழ்ந்த உறக்கத்துலேருந்து காத்தால விழிப்பு நிலைக்கு வரத்துக்கு முன்னாடி பியூராக அது இருக்கும்,
அதை நீங்கள் படுத்துக்கிட்டே பண்ணுங்கள், உட்காந்துக்கிட்டு பண்ணுங்கள். எப்படி பண்ணாலும் அங்கே எண்ணம் இல்லாமல் இருக்கும், பெரிய பெரிய உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும், விவகாரங்கள் இல்லாமல் இருக்கும். அதுதான் அதனுடைய மைல்கல், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய லேண்ட்மார்க் அதுதான். புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், தூங்குறதுக்கு முன்னாடியும் ரொம்ப நேரம் உட்காந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், படுத்துட்டும் பார்க்கலாம். அதுக்கு மீறி தூக்கம் வந்ததுன்னா போயிடுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த தூக்கம். புரியுதுங்களா? குவாலிட்டியாக இருக்கும். கார்த்தால் எழுந்தும்போது திருப்பி பண்ணிவிடுங்க. எப்போ வேணால் பண்ணலாம். எங்கேயாவது வெயிட்டிங் நீட்டிங் கிடச்சிதுன்னா கண்ணை முடினும் பண்ணலாம், கண்ணை திறந்துகிட்டே உட்காந்துக்கிட்டே பார்த்துட்ருக்கலாம். அந்த அளவுக்கு டெக்னிக் வந்துடும் உங்களுடைய இன்டென்சிட்டியை பொறுத்து. நான்லாம் இப்படி தான் பண்ணியிருந்தேன் 11-12 வயசுலேருந்து. தனிமை கிடைச்சா போகிறோம். புரியுதுங்களா? அது வேலைன்ற ரைட்டிங்கில் கிடைச்சாலும் சரி, விவகாரன்ற ரைட்டிங்கில் கிடைச்சாலும் சரி, சைலன்ஸாக உட்காந்துருக்கணும்னு கிடைச்சாலும் சரி, எல்லாமுமே இதை நோக்கி ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட். ஸோ அப்பொழுதுக்கு இல்லாமல் கிளியராக வந்து இது தான் விஷயம் அப்படின்றதை எப்போவோ உணர்ந்து தெளிஞ்சு பொதுவில் வச்சுக்கிட்டே இருக்கேன். யார் வேணால் சாப்பிட்டு. புரியுதுங்களா? இப்போ வந்து 5 விதமான ஞான இந்திரியங்கள், கண்ணு காது மூக்கு இதெல்லாம், அப்புறம் வாக்கு பேசுறது, கைகள் 2, கால்கள் 2, 1, 2, 3 ஆச்சு, அப்புறம் குதம் ஆனஸ், அப்புறம் பிற பொறுப்பு. என்ன இதுவும் போகம் தூய்க்க உபயோகப்படுது. புரியுதுங்களா? எல்லாமே ஆப்ஜெக்டிவ் திங்ஸ். அது எல்லாம் ஆப்ஜெக்ட்னாலே இமீடியட்டாக சிவ தத்துவம் ஆப்ஜெக்டாகவும் இருக்குது, உங்ககிட்டயும் பதிச்சிடுச்சு. அதனால தான் வாசனையில் திருப்பி திருப்பி உறவு கொள்கிறோம். அதுவும் நீங்கள் அந்த உறவு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மயக்கம்தான். புரியுதுங்களா? அப்போது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சீரியல்ஸ், மெகா சீரியல்ஸே அதில் தான் ஓடுது. புரியுதுங்களா? ஸோ எல்லாமே தாட்டு லெவல்லே சிக்கிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இது 3-15 ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் த தத்வாஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, அது பேர் தன்மாத்திரைகள்னு பேர். இப்போ வந்து ஆகாசம் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாசம் உங்கள் காதுனால தான் இருக்குது, உங்களுடைய ஞானப்புலனால தான் இருக்குது. ஏன்னா ஞானப்புலன் வந்து ஸ்பேஸில் நடக்கிற ஒலிகளை, ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த அசைவினால் உற்பத்தி பண்ணுற சத்தத்தை, எண்ணங்களுடைய சத்தத்தை கூட நம்ம கேட்குறோமா இல்லையா? உள்ளுக்குள்ள ஒரு பாட்டை எப்படி ஹம் பண்ணுறோம் அப்படின்னா ஆகாசம் இருக்கா இல்லையா? அப்போ எப்பவும் திறந்தே கிடக்கா இல்லையா? மௌனம் கூட ஒரு ஸ்டேஜில் சகசமாதியில் கேட்குமா இல்லையா? சொல்லுன்னு கேட்குமா இல்லையா? அதை வந்து அநாகத நாதம் சொல்லுவாங்க. ஹதம்னா அடிக்கிறது, அநாகத்தம்னா அடிக்கப்படாமல் எழும்புகின்ற ஓங்கார ஒலி அப்படின்னு அர்த்தம். ஆ ஊ மா, அந்த இம்மில் வந்து நரன்னு சொல்லப்படுற மனுஷனுக்கு கேட்கறது வந்து இந்த ஊங்காரம். நடுராத்திரி பார்த்தீங்கன்னா எந்த சத்தமும் இல்லைன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கும். புரியுங்களா? அந்த மாதிரி பஞ்ச தன்மாத்திரைகள் என்ன, காதினால் கேட்கப்படுவது. அங்கே இல்லை, ஆகாசத்தில் இல்லை, நீங்கள் தான் வந்து கேட்கிறவர். நீங்கள் எங்கேருந்து கேட்க முடியும்? அங்கேருந்து தான் கேட்க முடியும். அங்கே இருக்கிறத உங்கள் மனம் வச்சுக்கிட்டு இருக்கு உள்ள. போருமா? இப்போ நீங்கள் கேட்குற வார்த்தைகள், ஈவன் சத்சங்கங்கள்லாம் கூட உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. உங்கள் மனம் மூலியமாக நீங்கள் இப்போ வந்து கேட்குறவர் மாதிரி உங்கள் அகந்தை பண்ணுதே தவிர, உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ். நீங்கள் இங்கே இருக்கணும், நீங்கள் இந்த வார்த்தையை மூலமாக சத்சங்கமாக உபதேசமாக கேட்கணும், இந்த அளவுக்கு நீங்கள் அதை இது பண்ணணும், உங்கள்கிட்ட ஞான விழிப்பு வரணும், எல்லாம் ஃபிக்ஸ்டு இன் டைம். இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் வரைக்கும், ஆகாசம் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சப்த தன்மாத்திரா. அதாவது என்ன, எந்த அளவுக்கு நீங்கள் ஒலிகளை கேட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆகாசம் உற்பத்தி ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒலி வர சத்தத்தை கேட்குற திசையை பார்த்து மீதி 4 புலன்களையும் ஞான புலன்களையும் அப்படி திருப்புவோம் உடனே. புரியுதா? அதனால் குழந்தையெல்லாம் கூட என்ன பண்ணுவோம், ஏதாவது சத்தம் பண்ணி காமிப்போம், ஏன்னா அது திரும்பணும். நம்ம என்ன நினச்சிருக்கோம், நம்ம சத்தத்தால் தான் திரும்புறதுன்னு நினச்சிட்ருக்கோம். அது ஆக்சுவலாக அது ரிஜிஸ்டர்டு, உள்ளே வந்து கேட்குற அளவுக்கு ஒலிகள்லாம் அது கேட்டிருக்கு. நீங்கள் அது கருவில் உற்பத்தி ஆகும்போது இன்னும் பியூராக கேட்கும். புரியுதுங்களா? நீங்கள் 4 பேர் முகத்தை காமிச்சாலும் ஏதோ ஒரு முகத்தை தான் அந்த கணத்தில் பார்க்கணும்னு அது பார்க்கும், அதுவும் அதுக்கு ஃபிக்ஸ்டு. போருமா? சில பேரை கண்டால் காரண காரியம் இல்லாமல் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு
பார்த்தீங்களா, சின்ன வயசுலேயே பார்த்தீங்களா, காரணக்காரி இல்லாமல் பிடிக்காது, காரணக்காரி இல்லாமல் பிடிக்கும், எதுக்கும் லாஜிக் கிடையாது. ஒரு மாமா குழஞ்சு குழஞ்சு வந்து சாக்லேட்டாக வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கு, வாடா கண்ணு வாடா கண்ணுன்னு வர மாட்டேன் போ அப்படின்னும். இன்னொருத்தன் ஒன்றுமே இல்லாமல் வந்து புதுசாக அவனும் வந்து உட்காந்துருப்பான் அவன் ஃப்ரெண்டு, மொல்லமாக சுற்றிக்கிட்டு இவர் அவாய்ட் பண்ணிட்டு அப்படி வந்து அவர்கிட்ட உதவிக்கும். இந்த கிளி ஜோசியக்காரங்களாம் பண்ணுவாங்கள்ல, அது எல்லா கடையும் தள்ளிட்டு அவனுக்குன்னு ஒரு கார்டு எடுத்து கொடுக்குற மாதிரி, ஒரே ஒரு நெல்மணி, அந்த மாதிரி எல்லாம் ப்ரீ டிட்டர்மைண்ட். நம்ம கேட்குற ஒலிகள் ஆல்ரெடி ஆகாசத்துலேருந்து வரல, வெளி மனிதர்கள்கிட்டேருந்து வரல, நம்ம பார்க்குற பார்வைகள் அந்த காட்சிகள் வெளியிலேருந்து வரல, நம்ம கிட்ட ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமுமே சப்ஜெக்ட்லேருந்து தானே வரணும். சிவ தத்துவம் தானே சப்ஜெக்ட், சிவ தத்துவம் தானே ஆப்ஜெக்ட், எல்லாத்தினோட சொருவுமே சிவம் தானே. நான் கடைசி கடைசிக்கு உங்களெல்லாம் என்ன பண்றேன், சாதகத்தையும் கம்ப்ளீட்டா அந்த கார்பெட்டையும் உருவிட்டேன். சாதகம் பண்றது கூட உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கரெக்டா கரெக்டா? என்னத்த பண்ணுவீங்க நீங்க? அடியோட முக்கியமா ஒன்றும் பண்ணவே முடியாது, என்னது தனியா உட்காந்து தியானம், கரெக்டா? அட போயான்னுவீங்க, யாராவது தியானத்தை கூப்பிட்டா அட போயா வெட்டி வேலை, தனியா எங்கேயா போய் உட்காருது, உங்ககிட்ட வருது, அது ஒரு தனி பாடமே ஒன்றும் இல்லையா, எல்லாம் பொதுவில் ஆல்ரெடி முடிஞ்சு கிடக்கு. அப்படின்னா விழிப்பு நிலையே முடிஞ்சு கிடக்கு, அந்த விழிப்பு நிலையே இவங்க என்ன சூறையாடுறாங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளேருந்து ஏதோ புத்திக்கு ஒரு ஐடியாவெல்லாம் பிக்கப் பண்ணி குடுறா கையில் குடுறா 25,000ன்றாங்களா இல்லையா? உண்மை எங்கே இருக்கு பாருங்க. தி ஃபைவ் கிராஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் த பஞ்ச மகாபூதாஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த ஃபைவ் தன்மாத்ராஸ். தன்மாத்ரான்னா என்ன? பார்த்த அளவு, கேட்ட அளவு, எல்லாம் அனுபவங்கள். உங்களுக்கு யாரோ ஒருத்தன் புதுசாக சொல்லவே இல்லை, பழைய சரக்கு, நீங்கள் கேட்கப்படணும்னு இருக்கு, அவன் சொல்லப்படணும்னு இருக்கு, அவனும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, நீ கேட்குற நீங்களும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அகந்த வந்து புதுசு மாதிரி, அகந்த தவிக்கிறதுனால, எத்த தின்னா பித்தந்தொழின்ற இருக்கிறதுனால, ஒன்றுமே தலைகால் புரியாதுனால தன்னை பற்றி, அது எப்போ பாரு அவன் என்னத்தை சொல்லுவான், ஐயோ நம்மளை காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு எல்லாரையும் பார்த்து பார்த்து அனாத மாதிரி ஏங்குது மனம், கரெக்டா? அப்படி தானே போகிறோம். அதனால வந்து இந்த புதுசு மாதிரி தெரியுது, புதுசே கிடையாது. பழைய சரக்கு புது பாட்டில் எதற்கையும் வந்து நிற்கிது, நம்ம கிட்டேயும் இருக்குது, புரியுதா? மாயாசக்தினால நம்ம மயங்கி கிடக்கும். இதுதாங்க நான் அப்போவே எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் படிக்கும் பொழுதே, பார்த்தீங்கன்னா அதை படிங்க, நான் என்ன எழுதியிருக்கேன் படிங்க, தமிழில் இந்த ஃபைவ் இது தன்மாத்திரைகளுக்கு என்ன எழுதியிருக்கேன் கத்தி படிங்க. போருமா, எப்போ படிச்சது இதெல்லாம். அஞ்சு தன்மாத்திரைகளை தவிர்த்து, இதான் இந்த மாதிரி பார்த்த அளவு கேட்ட அளவை தவிர்த்து, ஆக்சுவலாக ஆகாசம் இப்போ ஆகாசத்துலேருந்து உற்பத்தி ஆகலை, சவுண்டு காட்சி வந்து அங்கே ஒளியினால உற்பத்தி ஆகலை, உன் கண்ணுக்குன்னு தெரிகிற காட்சி வந்து உங் அங்கே உற்பத்தி ஆகலை, பஞ்ச தன்மாத்திரைகள் உங்ககிட்ட ரிஜிஸ்டர் ஆகிருக்கு உள்ள மனத்துக்குள்ள, அது வந்து ரீப்ளை பண்ணி பார்க்குது. எப்பவோ எழுதினது, நான் எழுதின இது நோட்ஸ், அங்கங்கே நோட்ஸ் எழுதி வச்சுருப்பேன், இப்படி இல்லை நடக்குது அப்படின்னு அவரையே இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கேன் நான், புரியுதுங்களா? அவர் அந்த அளவுக்கு தான் கொடுத்தாரு, நம்ம இதுக்குள்ளே எல்லாம் ஒட்டு மொத்தமாக எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம், புரியுதுங்களா? இந்த கதை எப்படிப்பா, இந்த கதை நான் வந்த கதை, நான் பிறந்த கதை, புரியுதுங்களா? அது இதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்ச தன்மாத்திரைகள்ங்க, இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க, இதில் வந்து அதெல்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நான் இன்னைக்கு சொன்னேன்ல இந்த 8 ஐட்டம், இப்போ அதுலேருந்து தானே பார்த்தோம், மனம் புத்தி அகந்த பஞ்ச தன்மாத்திரைகள், இந்த 8 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, அப்படியே பொத்துன்னு எல்லாம் ஆட்டம் ஓஞ்சி போச்சு இல்லை,
தியேட்டர் க்ளோஸ்டு, அதுக்கப்புறம் அவன் ஏன் உட்காந்துட்டு போகிறான், 2000 ரூபா உள்ள வந்துடுறான்ல. அங்கே அடித்து அனுப்பிச்சிட்டாங்கல்ல அவங்க படத்தை காமிச்சு. அந்த மாதிரி இது வந்து உடம்பு வந்து அடித்து உடம்புனால அடிபட்டு இந்த அஞ்சும் என்ன பண்ணிடுது, கிளம்பிடுது உடம்பு விட்டுட்டு தியேட்டரை விட்டுட்டு, புரியுதுங்களா? அது பேர் தான் வந்து இறப்பு. அதுக்கு இன்னொரு பேர் தூக்கம். வலிய அனஸ்தீஷியா கொடுக்கறது மயக்கம். இந்த 5 பேர் இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னா சாதகம் இங்கேயே இருக்கணும், கரெக்டா? இவங்க இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறது தான் சாதகம், கரெக்டா? உணர்ச்சியாக இருந்தீங்கன்னா சாதகம், பார்த்தவனா அப்படி பார்த்துக்கிட்டே அந்த காட்சியில் மயங்கி இருந்தீங்கன்னா ஒளி மூலமாக அகந்தை வந்து புத்தி மனம் சென்ஸ் மூலமாக கண்கள் மூலமாக பார்த்த அளவுக்கு உள்ளே நடந்துருக்கிறத வெளில பார்க்குது. அங்கே வெளில ஒன்றும் இல்லை, போருமா? அப்புறம் ராத்திரி தூக்கத்தில் இவங்க 8 பேரும் சுத்தமாக அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடி போடுறாங்க. உன்னத நிலை அது, தெரிஞ்சு பண்ணணும். வாழும்போது ஒவ்வொரு க்ஷணமும் பண்ணணும், சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து அந்த இது. அப்புறம் இதில் வந்து பந்தம் எப்படி வருதுன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன எப்படி வருதுன்னா, இதே தான் இச்சாசக்தி என்ன பண்ணுறது, ஆணவ மலம். ஏன்னா அந்த சதாசிவ தத்துவத்தையே இது மறைக்குது இல்லை, நானே நானாக இருக்கவில்லையே. நடுராத்திரி எழுந்துட்டா கூட நம்ம எப்படி எழுந்துக்கிறோம், பரபரப்பாக எழுந்துக்கிறோம், பாத்ரூம் ஃபீலிங் கூட. இதுலேயும் எந்த உணர்ச்சியிலையும் நிதானமே கிடையாது, அவகாசம் கிடையாது, மனம் ஏதேதோ இன்டர்பிரிட்டேஷனில் வச்சிருக்கு. என்னடா அது, 3 தடவை போயிட்டோம் அப்படின்ட்டு ஏதானு சொல்லுது, என்னென்னவோ அது கமெண்ட்ஸ் கொடுக்குது. ஒரு நடவடிக்கைக்கு உள்ளுக்குள்ளே பேசாமல் இருக்கிறதே இல்லை, இல்லையா? அது எவ்வளோ நேரம் தூங்கினாலும் சரி தூங்காட்டியும் சரி, விடுக்குன்னு முழிச்சுக்கிட்டா 3 முழிச்சிக்குது. நான் புத்தி அகந்த 3 முழிச்சிக்கிட்டு உடல் உணர்ச்சிக்கும் உள்ளேந்து வர்றதுக்கும் வெள்ளேந்து வர்றதுக்கும் எது எங்கேருந்து வருதும் தெரியாதனால அப்படி பண்ணுற அந்த அந்த மலம் சொல்கிறாங்க, அழுக்கு. அழுக்கு மலம்னா அழுக்கு களங்கங்கள். அது வந்து எங்கே வருது, ஆணவ மலம்னு இச்சாசக்தி. ஆணவம்னா என்ன அர்த்தம், ஆ நவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புதுசு புது மறைப்புன்னு அர்த்தம். நம்ம சாதாரணமாக எழுந்துக்கிறோம், ஆனால் உணர்ந்தவன் இப்படி தான் எழுந்துப்பான், இப்படி தான் வாழ்வான், அவன் எத்தையுமே போட்டுக்க மாட்டான். நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லது பண்ணீங்க, பரவாயில்ல பரவாயில்ல கிடக்கட்டும், நீங்கள் ரொம்ப நல்லது பண்ணீங்கன்னு சொன்னால் நான் நல்லதெல்லாம் எடுத்துக்க மாட்டான், பண்ணீங்கன்றதையும் எடுத்துக்க மாட்டான். ஐயோ நீங்கள் என்ன ரொம்ப இப்படி பண்ணிட்டீங்களே, ஒன்றும் இல்லாமல் பண்ணீங்களே அப்படின்னா அதையும் எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அங்கேயும் பண்ணுபவன் இல்லை, இங்கேயும் பண்ணுபவன் இல்லை, எங்கேயுமே தனித்து பண்ணுபவன் இல்லை. இருக்குது ஒரு பொருள், அதுக்கு எழுச்சி கிடையாது, உணர்ச்சி கிடையாது, எண்ணம் கிடையாது, அதுக்கு ஊடகங்களே தேவையில்லை. ஆனால் அது சந்நிதியில் இதெல்லாம் நிற்கிது அப்படின்னு அவனுக்கு தெரியும், புரியுதா? சூரியனோட சந்நிதியில் எல்லாத்துக்கும் ஆட்டம் பூமியில், கரெக்டா? பயோஸ்பியர்லேருந்து ஆட்டம் வரைக்கும் எல்லாம் நடக்கும், கரெக்டா? செல் வரைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த உதிக்கிற இடத்துலையும் ஆணவ மலம் வருது, எங்கே இச்சாசக்தினால ஆணவ மலம், சரிங்களா? அப்புறம் அடுத்த சக்தி என்ன, ஞான சக்தினால மாயாமலம். மாயாமலம்னா என்ன, கிளியராக இது என்னோடது அது உன்னோடது, அதை வந்து தொடாத, தொட்டேன்னா இவனுக்கு கோபம் வந்துடும், கரெக்டா? இவங்கிட்டேருந்து என்னமோ போகிற மாதிரி இவன் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான். குழந்தைகிட்டேருந்து பிடிங்கன்னா அது அழற மாதிரி நம்ம வளர்ந்தோம், புரியுதுங்களா? பொருள் பணம் இன்ப துன்பங்கள் எல்லாத்துலையும் கேட்டகாரிகளாக இது வந்து மாயாசக்தி, அது ஞானமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதக காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங் மாத்திரம் இருந்ததுன்னா கூட ஓகே, ஆனால் அந்த ஃபீலிங்க்கு என்னப்பா உன்னை இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு ஒரு சத்தம் கேட்கும்பொழுது கூட சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ தான் கோபம் வரும். அதனால தான் நம்ம இயங்கும் பொழுதே என்ன பண்ணணும், சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இது ப்ராக்டிஸ், புரியுதுங்களா? நம்ம கற்றுக் கொடுக்கும்போது பண்ணுவோம், இன்டென்சிவாக கற்றுக் கொடுப்போம், புரியுதுங்களா? ஆகப்பட்டது இருக்குது எல்லாம் ப்ராப்பராக. ஸோ அது வந்து மாயாசக்தி. எதை மறைக்கிறது, ஞான சக்தி வந்து மாயா மலமாக வருது, களங்கமாக வருது.
ஸோ எல்லாத்துக்கும் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், எல்லாத்துக்கும் அனாலிசிஸ், எல்லாத்துக்கும் லாஜிக். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்பாங்க உலகம், புரியுதா? ஏன் லேட்டாக வந்து என்ன கூட லாஜிக் சொல்லியா, வேண்டாம் ஸ்கூலுக்கு வரலன்னா அதுக்கும் லாஜிக். வேண்டாம் லேட்டுன்னா லேட் ஆகிடுச்சு சார். அதுதான் நான் தானே கேட்குறேன், நீ பதில் இல்லை சொல்லணும். வேண்டா நேரம் ஆயிடுச்சு சார். இப்போ தமிழில் சொல்கிற அவ்வளோதான் வித்தியாசம். உண்மையாக நடந்தது என்னடா, ஸ்லோ ஆயிடுச்சு சார், மள்ளமாக வந்தேன் சார், மாத்தி மாத்தி மாத்தி. வரும்போது நடு சென்டரில் ஒரு பையன் வந்துட்டான் சார். ஏன்னா ரெண்டுமே ஒரே வார்த்தை தானடா, நடுவும் ஒரே வார்த்தை, சென்டரும் ஒரே வார்த்தை. என் ஃப்ரெண்டு வந்துட்டான் சார், அதுக்கு மேலே அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. நம்ம சப்ஜெக்டே கூட போ போ உட்காரு. அப்புறம் மூணாவது இது இது கர்ம பலம். ஞானத்திலேயே நீங்கள் பிரிஞ்சு நிற்கிறீங்க, இது என்னோடது. அதுதான் மாயா பலம். கிளியராக சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் பிரித்து பிரித்து வச்சுருக்கோம், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதுவே போராட்டம் நம்மளுக்கு, பண்ணலாமா வேண்டாமா. எப்போ பாரு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போராட்டம், பேசலாமா கூடதா, நல்லதா கெட்டதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஆமாம் ஆமாம், என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாக்கா, வீட்டில் பொண்ணு பார்க்க வச்சு பொண்ணு பிடிச்சிருக்காரு அவன் எதிர்க்கே வரக்க பார்க்க, சந்தான பட காபடி மாதிரி போயிடும். இது வந்து கிளியரா ஆக்டிவிட்டியில வந்து அவனை எப்பவும் சதுரடிக்கிறது தான் கிரியாசக்தி. கிரியாசக்தி இது கர்ம பலம். கர்ம பலத்துக்கு என்ன பண்ணுங்க, தட் விச் பிரிங்ஸ் அபவுட் த கான்சியஸ்னஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஓயிங் டு த டிஃபரிங் லிமிட்டிங் அட்ஜென்ட்ஸ் ஆஃப் த பாடி அட்ஸெட்ரா. அதுதான் ஞான சக்தியினுடைய இது மாயாமலம். இது வந்து this comes about by the limitation of the ஞான சக்தி of the supreme. இந்த நம்மளுக்கு பெரிய பொருள் என்னென்ன தெரியாது, சிவம் தான், அதுதான், இதுதான், ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு, ஒன்றும் தெரியாதுனால நம்ம இதுதான் எடுத்தது, கண்டதே காட்சி, இது நான், இது அவங்க, அவங்கள உனக்கு பிடிச்சிருக்கா கேட்டால் குழப்பமான குழப்பம், மாயாசக்தி, புரியுதா? உடனே வந்து அடுத்தது கர்ம பலம் வந்துடும். உடனே ஞானத்துக்கு ஏற்ற கர்மம் தானே, இச்சைக்கு ஏற்ற ஞானம், ஞானத்துக்கு ஏற்ற கர்மம், ஆணவத்துக்கு ஏற்ற மாயை, மாயைக்கு ஏற்ற கர்மம், புரியுதுங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு மயங்கியிருக்கிறீங்களோ, சப்ஜெக்டில் மயங்கியிருப்பீங்க, ஆப்ஜெக்டில் மயங்கியிருப்பீங்க, மொத்தத்தில் மயக்கத்தை விட்டு நீங்கள் வெளில இருக்க மாட்டீங்க, புரியுதா? மொத்த மயக்காட்டம் பேர் தான் மாயா ஆட்டம், புரியுதுங்களா? இதுக்கு என்ன சொல்றாங்கண்ணா, கர்மமலா இஸ் த லிமிட்டிங் கண்டிஷன் பிராட் அபவுட் பை தி வாசனாஸ், புரியுதுங்களா? அந்த பதிவுகள் ஆர் ரெசிடுவல் ட்ரேசஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டன் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிசையர். கர்மமலம் இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் தீஸ் வாசனாஸ் தட் கேரிஸ் த ஜீவா ஃப்ரம் ஒன் லைஃப் டு அனதர் லைஃப். ஆக்ஷன்ஸ், ஆக்ஷனுக்கு தான் இங்க ஸ்டார்ட் த ஆக்ஷன் அப்படின்றால, ஸ்டார்ட் த ஆக்ஷன் உடனே உங்களுக்கு வந்து மனம் வந்து உடனே உயிரை கொடுத்துருது செல்லுக்கு, டபக்குன்னு நீங்கள் குழந்தைய நினைக்கிறீங்க, அப்பா எனக்கு இது வேண்டாம் அப்படின்றீங்க, அம்மா இவன் என்னை படுத்துறாமா அப்படின்றான், புரியுதுங்களா? எல்லாம் வாசனாஸ், எல்லாம் வாக்கில் வாசனாஸ், செயல்களில் வாசனாஸ், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். வெறும் சூக்கும சரீரத்தை மட்டும் அது பிடிக்கலை, புரியுதுங்களா? ஆணவ மலம் வந்து நானே பிடிக்குது, புத்தியை வந்து மாயாமலம் வந்து பிடிக்குது, இது அதுன்னு போட்டு குழப்புது, புரியுதுங்களா? ஆமாம், அது நடுவில் சிக்கிக்கிட்டு இருக்கான், புரியுதுங்களா? ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரான். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லவும் விடாது, புரியுதுங்களா? வேணும்னு முடிவெடுக்கவும் எடுக்காது. கண்ணதாசன் பாட்டு ஒன்றுத்துல என்ன பாட்டுங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே.
தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. அதில் ஒரு லைன் வரும், அந்த அந்த பாட்டு தானாங்க, ஏதோ ஒரு பாட்டு இல்லை அதில் வரும், மயக்கமா கலக்கமாவா என்ன பாட்டுங்க அது, ஒரு பாட்டில் அந்த லைன் ஒன்று வரும், அந்த ரெண்டு லைனு இல்லைங்க அப்படி வராது, ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆ இருங்க இருங்க நான் சொல்லிடுறேன். மயக்கமா கலக்கமா மனதிலே உறக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா, அந்த ரெண்டு லைனும். அடுத்த சங்கதியே ஏதோ ஒண்ணுங்க அதுல வரும், அந்த ரெண்டு லைன் ரொம்ப பியூட்டிஃபுல் லைன். சரி அது கிடைக்கும் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது இப்படி போயிடுதா, என்னது இது, நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், அந்த இது பார்த்துக்கிட்டு இருந்தோம், பாண்டேஜ் இல்லம்மா. அது ஒரு அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா வந்து முடிச்சிருப்பாரு அவர், அந்த அது பல்லவிலையும் அதுலயும் ஒரு பாட்டுல கிளியரா வரும். நான் சொல்றேனே, இட் இஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் த வாசனா, இது கர்ம மலத்தை தான், கர்ம மலம் தான் என்ன பண்ணுது, எல்லாரும் டூயரா தான் இறக்குறோம். நம்மளுக்கு எழுந்த உடனே வந்து உயிர் போயிடக்கூடாதுன்ற போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையா வெறியுது, கரெக்டா, மனத்துல அதனோட ஆப்போசிட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம். நான் முடிஞ்சிடக்கூடாது, நான் முடிஞ்சிடக்கூடாது, எண்ணங்கள் முடிஞ்சிடக்கூடாது, இன்பம் முடிஞ்சிடக்கூடாது, துன்பம் தொடரக்கூடாது, அதெல்லாம் கூட டூயர் தானே. ஸோ எல்லா டூயிங்கும் தான் வந்து உங்களை பிறப்பை எடுக்க வைக்குது. ஸோ செய்தவனா நான் இருக்கு, நான் ஒரு சத்சங்கமே கொடுத்துருக்கேன், செய்பவர்களாக மாத்திரம் இருக்காதீங்கப்பான்னு ஒரு சத்சங்கம் எடுத்துருக்கேன், புரியுதுங்களா, டூயராகவே இருக்காதிங்க அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது வந்து லிபரேஷனை பற்றி சொல்கிறாரு. இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இப்படி லைஃப் ஆஃப்டர் லைஃப் எடுத்துக்கிட்டு வர ஒரு வந்துட்டுருக்கிற பல மலங்களாலையும் மனத்தாலையும் புத்தியாலையும் அகந்தையாலையும் ஆப்ஜெக்டிவாக இருக்கிற இந்த உலகத்துலேருந்து எழுந்துக்கிற இவன், என்ன மாதிரி கேட்கலையா, இருக்கிறவன். அடுத்தது லிபரேஷன். லிபரேஷன் அக்கார்டிங் டு சிவசூத்திரங்கள் மீன்ஸ் த ரெக்கக்னிஷன், அதாவது ஞாபகப்படுத்தி கொள்ளுதல் ஆஃப் ஒன்ஸ் ட்ரூ நேச்சர், விச் மீன்ஸ் த ஒரிஜினல் இன்னேட் பியூர் கான்சியஸ்னஸ் புரியுதுங்களா, எங்க இருக்கு, அழுந்த வரைக்கும். அதை இவங்க கொடுக்கல, யாருமே தூக்கம்னு கொடுக்கல. பகவான் ரமண மகரிஷி மாத்திரம் கொடுத்தாரு, அது எனக்குன்னு லட்டு மாதிரி கொடுத்த பாயிண்ட் மாதிரி ஆயிடுச்சு, புரியுதுங்களா, தூக்கம் ஆள் இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்கும்னு நான் பார்த்துட்டேன், புரியுதுங்களா, அப்படிதான் இருக்கு சமாதி அனுபவம், ரியலைசேஷன் அனுபவம் அப்படிதான் இருக்கு, புரியுதுங்களா, பியூரா இருக்காங்க, எந்த களங்கும் எந்த மலமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, போடு பிடிச்சி போடு எல்லாருக்கும் உடனே டமாரம் எடுத்து அடி, அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு இருக்கேன் பொறுமா, அதை தான் இவங்க சொல்றாங்க. என்ன லிபரேஷன் தான் என்ன அர்த்தம், இம்மீடியட்டா இருக்கிற இன்னேட் நம்மளுடைய சுரூப நிலையில தூஞ்சிருக்கிறது அப்படின்னு ஆரம்பிங்க. அப்புறம் அதை விளக்கிறாரு அவங்கவுங்க அவங்க பெரிய ரிஷிகள் இவங்கெல்லாம். த நார்மல் சைக்கலாஜிக்கல் ஐ கான்சியஸ்னஸ் இஸ் ரிலேஷனல். ரிலேஷனல்னா என்ன, அதாவது ஒரு எண்ணம் உதிச்சுதுன்னா எண்ணம் பொருளை பத்தியது, திருப்பி அந்த பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் பத்தி தான் இந்த பொருள் இந்த எண்ணமே பதிஞ்சிருக்கு, பொறுமா. பாட்டை எப்படி பதியுதுங்க, ஆயிரம் வாசல் இதயம், ஆயிரம்ன்றது வேற மெட்டு, வேற ஒரு சவுண்டில் பாடுறோம், வாசல் வேற சவுண்டில் பாடுறோம், ஆயிரத்துக்கும் வாசலுக்கும் நடுவில் ஒரு சைலன்ஸும் வருது, எல்லாம் ரிலேஷனலாக இல்லையா, ஆனாலும் ஒட்டு மொத்தமாக சேரும்போது அழகாக மயக்குதா இல்லையா பாட்டு, மூணு வார்த்தையும் சேர்ந்து அந்த பல்லவி போகும்பொழுது அந்த மெட்டோட அழகாக மயக்குது, ஆனால் அதில் தனித்தனி டிஸ்டிங்க் காம்பினேஷன்ஸ் இருக்கா இல்லையா, அதை தான் அவர் சொல்கிறார். த நார்மல் சைக்கலாலஜிக்கல் ஐ கான்சியஸ்னஸ், அதாவது விழிப்பு நிலை நம்மளுடைய நான், இஸ் ரிலேஷனல், தட் இஸ் த செல்ஃப் கான்சியஸ்னஸ் இஸ் இன் கான்ட்ராஸ்ட் வித் த நான் செல்ஃப். உண்மையான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற செல்ஃப் இது கிடையாது இல்லை, நான்ல எழுந்து சஜீவா விவகரிக்கிறது, கார்த்திகா விவரிக்கிறது, நானா விவகரிக்கிறது, அப்படியெல்லாம் ஒன்று ஒரு எழுச்சி கொடுக்க ஒரு எண்ணம் கூட கிடையாது இல்லை, ஒரு பேசுதல் கூட கிடையாது இல்லை, அப்படின்னா எவ்வளோ பியூரா இருக்கு, அதுதான் நான் ரிலேஷனல்ன்றாரு.
அது வந்து கம்பேரிசனுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் அப்படி தானே இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் ஆனா எல்லாருக்கும் ஒன்னா இருக்கா இல்லையா? இறப்பு கூட எல்லாருக்கும் ஒன்னா இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல அது ஆழ்ந்த உறக்கம் மத்திரம்தான், தூக்கம் மத்திரம்தான். அதான் ரமணம கிருஷ்ணர் தூங்குறவங்களை அப்படியே விடுங்கன்னு. ஏன்னா அது பெரிய பிரம்ம நிலை, உடந்த நிலை. ஏன்னா செத்த பிறகு தாட்ஸ் இருக்கா தாட் இல்லையா அதுக்கேத்த இன்டென்சிட்டியா அதுதான் வச்சிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அங்க வந்து நரகத்தாவதி அவதிப்படணும்னா, ஐயோ என்ன கொண்டுட்டானே கொண்டுட்டானேன்னு இருந்தா செத்த பிறகும் இன்னும் அந்த ஃபீலிங் கூட இருக்கும், வஞ்ச ஃபீலிங் கூட இருக்கும். ஏன்னா அங்கேயும் ஒரு பெரிய உலகம் இருக்கு, ஆவி உலகம் எல்லாம் இருக்கு. மனம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருக்கும், மனம்தான் ஆவி உலகமாகவும் இருக்கு. மனதான் திருப்பி வந்து அந்த இதுக்குள்ளேருந்து எடுத்து ஊடுது வாசனைகளை. நிஜமான ஒரு பிறவிக்கு ஆக்ஷனுக்கு ஆக்ஷனாக பாரு நீ ஃபுல்லாக வாழ் அப்படின்னு அனுப்புது, புரியுதுங்களா? அதனால இந்த கான்சியஸ்னஸ்ஸே, அதாவது இந்த மனம், இந்த கான்சியஸ்னஸ்னா விழிப்பு நிலைன்னா நம்ம மனம், மனம் வந்து ஆல்வேஸ் இன் ரெஃபரன்ஸ் டு ஒன் அண்ட் அதர். புரியுதா? ஒரு உணர்ச்சிக்கும் இன்னொரு உணர்ச்சிக்கும், ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும், எல்லாத்துக்கும் கம்பேரிசன் உள்ளுக்குள்ளேயே, புரியுதுங்களா? எதிரி வெளியிலேயே இல்லை, நம்மளே அனலைஸ் பண்ணி 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 பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? த பியூர் ஐ கான்சியஸ்னஸ் இஸ் இமீடியட் அவேர்னஸ். இமீடியட்னா என்ன? அது எப்படி இருக்கு? ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் ஆயிரம் வாசல் இதயம்ன்றதுல, ஆயிரம் வாசலுக்கு நடுவில் சைலன்ஸ் இருக்கா இல்லையா? ஆயிரம் சொல்லும் பொழுதே சைலன்ஸா இருக்கு இல்லையா? இந்த ஆயிரம்ன்ற வார்த்தை கேட்கறதே அந்த சைலன்ஸினுடைய அடிப்படையில் தானே. அங்கே மொத்தம் சைலன்ஸ் எல்லாமே வேற, ஆயிரத்துக்கு கீழே வாசல்ன்ற ஒரு சத்தமும் கூட சேர்ந்து வந்து வச்சுங்க. ஆயிரம் வாசல் அப்படின்னு ரெண்டும் கூட கூட பேரலாம் வந்து ரெண்டு சத்தமே கேட்காது இல்லை. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஊடுருவி இருக்கிற இம்மீடியட், அதுதான் அடிப்படை அவேர்னஸ். அது என்ன? ஸ்டில்னஸ்ஸே, சரிங்களா? த பியூர் ஐ கான்சியஸ்னஸ் இஸ் இமீடியட் அவேர்னஸ். வென் ஒன் ஹேஸ் திஸ் கான்சியஸ்னஸ், ஒன் நோஸ் ஒன்ஸ் ரியல் நேச்சர். மொத்தம் இதுக்கு மொத்தம் ஒரு நல்ல ரூட் ஆயிட்டான்னா, ஆங்கர் ஆயிட்டானா, இதில் தோய ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு அவனுடைய சொரூபம் தெரிஞ்சு போச்சு. ஒன்ஸ் நோஸ் ஒன்ஸ் ட்ரூ நேச்சர். திஸ் இஸ் வாட் இஸ் மென்ட் பை லிபரேஷன். சமஸ்கிருதத்தில் கொடுக்குறாரு, மோச்சோஹி நாம நயேவ அந்யஹ ஸ்வரூப பிரதமம் ஹீ தத்து. மோச்சோஹி நாம என்ன, லிபரேஷன் என்ன, ஒன்றுமே கிடையாது. இமீடியட்டாக இருக்கிறாங்க ஸ்டில்னஸ். இதை நினைக்கும் போது கூட அது அடித்தளத்தில் இந்த அந்த ஸ்டில்னஸ்ஸை ஒன்றுத்தும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸ்டில்னஸையும் சைலன்ஸையும் பிரிக்கவே முடியாது. இதை மாத்திரம் நீங்கள் எழுதிட்டுருக்கோ, லிபரேஷன் இஸ் நத்திங் எல்ஸ் பட் த ஸ்பான்டேனியஸ் அவேர்னஸ் ஆஃப் ஒன்ஸ் ட்ரூ நேச்சர். இதை மாத்திரம் நான் எழுதிடுறேன், இதை எழுதிங்க. இத்தோட வி வில் கம் டு அன் எண்ட், சரிங்களா? இதுதான் இப்போ சமஸ்கிருதத்தில் சொன்னதை நான் இங்கிலீஷில் எழுதுறேன். லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட் நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். Nothing else but the இந்த வார்த்தை அவர் கொடுக்கல, நான் போட்டிருக்கேன். இது ஸ்பான்டேனியஸ் ட்ரூ நேச்சர் ஒன்ஸ் ட்ரூ. உங்களோட ட்ரூ நேச்சர் இதை கூட நீங்கள் நேராக போட்டுடலாம், இஸ் ஈக்குவல் டு டீப் ஸ்லீப் ஸ்டேட். போருமா? உங்களுக்கு இமீடியட்டாக ஈஸி ஆகிடுது இல்லை?
சரிங்களா? நான் அப்போவே எழுதியிருக்கேன் பாருங்க, அது கீழே எழுதியிருப்பேன். இந்த ஆக்சுவலாக அந்த ஸ்பான்டேனியஸ் இல்லை பார், இந்த இடத்துல மோக்ஷோ இங்கே இருப்பார். நான் என்னோட ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். நான் எதையாவது இதை படித்தேன்னா என்னோடது வந்து இது இன்னும் ரிஃபைன் பண்ணும். ஆக்சுவலாக இதெல்லாம் சேர்த்தா இந்த புக் இன்னும் மிளிரும், ஒரு ஞான புஸ்தகம் போகிறோம் வருமா, அந்த மாதிரி தான் நம்ம புஸ்தகம் வரப்போகிறது. இது பாருங்க, இந்த ஸ்பான்டேனியஸ்லாம் நான் போட்டிருக்கேன். என்ன ஸ்பான்டேனியஸ்னா என்னென்னா யதார்த்தமாக சகஜமாக இருக்குது, சகஜம், எஃபர்ட்லெஸ். அங்கே நான் இருந்தால் தான் எஃபர்ட் வரும். அதனால தான் முயற்சி, ஆக்சுவலாக முதல்ல முயற்சி வேணும், அப்புறம் முயற்சி பவனே இல்லாமல் போயிடுவான். இந்த முயற்சியால் முயற்சி பவன் இல்லாமல் போயிடுவான். ஆனால் சகஜமாக நம்ம இருப்போம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு போவோம். அதுக்கப்புறம் தான் இதுக்கு கீழேந்து உபாயங்கள் வருது. இந்த இது புக்கே உபாயங்களை பற்றி, இதை அடைவதற்கு. இப்போ நம்ம பார்த்தது கம்ப்ளீட் சயின்ஸ் முடிச்சிட்டோம், புரியுதுங்களா? கம்ப்ளீட் சயின்ஸ், இதை வந்து லிபரேஷனில் முடிச்சோம். பாண்டேஜ் பார்த்துட்டோம் கடைசியாக, அதுக்கப்புறம் லிபரேஷன். மோக்ஷோஹி நாம நயேவ அந்யஹ ஸ்வரூப பிரதமம் தத்து. ஸ்வரூப பிரதமம்னா நம்மளுடைய ஒன்ஸ் ட்ரூ நேச்சர். மோக்ஷம்னா லிபரேஷன். மோக்ஷோஹி நாம நயேவ அந்யஹ ஸ்வரூப பிரதமம் தத்து. அது ஒரு டிலைட். இதை வந்து ஒரிஜினலாக படிக்கிறதுன்றது டிலைட் சமஸ்கிருதம். அதையும் பரம்பொருள் எனக்கு வழங்கிடுச்சு, அதனால் அந்த சந்தோஷத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது, விதவிதமாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியுது, சரிங்களா? எவ்வளோதான். வித் தட் வி ஹவ் கம் டு அன் எண்ட் ஃபார் எ குட் பிகினிங் பில்கிரிமேஜ், எட்டர்னல் பில்கிரிமேஜ், சரிங்களா? இதுதான் உண்மையான தீர்த்த யாத்திரை. எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எதையுமே விடாதீங்க. அப்புறம் அதுலேயும் வரப்போகுது, அதுவும் உங்களுக்கு இருக்க போகுது. எல்லாம் இதெல்லாம் எழுதுகின்றது கேட்டது இதெல்லாம் விட நீங்கள் அமையிறது தான் முக்கியம், ஒவ்வொரு க்ஷணத்துலேயும். அப்புறம் எப்போ சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அதுவே அதுவானால் அதுவாவார் அதுவே சொல்லும். அந்த மாதிரி உங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையில் அது தெரியணும். அதான் இங்கே இப்போ நடத்துகிற ஆன்மீகெல்லாம் யாரை கூப்பிட்டாலும் ஒரே வீட்டுக்குள்ளேயே யுத்தம் நடக்கும், புரியுதுங்களா? ஏன் அங்கே போகிறீங்க, அங்கே போகிறதுனால தான் நீங்கள் கேட்டு போகிறீங்கன்னு, புரியுதுங்களா? அவங்களும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் பிரிக்க வேற வச்சிருவாங்க, புரியுதுங்களா? பிரிக்க வேற வச்சிருவாங்க. முடிச்சுப்போம்.